எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் மற்றும் நாலேஜபிள் வீடியோ. எல்லாருமே கண்டிப்பாக ஃபோன் பே யூஸ் பண்ணுவோம், அது ஒரு பேமெண்ட் ஆப். ஆனால் இப்போது அந்த பேமெண்ட் ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணால் 2% வரைக்கும் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி எந்த சார்ஜும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. இப்போது திடீர்னு சார்ஜ் பண்ணுறது பப்ளிக் மத்தியில் ரொம்ப பயத்தை உண்டாக்குது. மேலும் ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்மளை வச்சு ஏர்ன் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போது அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட நிறையா லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு பயத்தை உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஃபோன்பே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரீசார்ஜிலிருந்து கிட்டத்தட்ட 2% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜிபே, பேடிஎம்லாம் எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல. மேபி இன் ஃபியூச்சர் இவங்களும் சார்ஜ் பண்ணலாம். யூபிஐ ஐடி இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அல்லது பேங்க்கோட பேமெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணுங்கள், செக்யூர்டாக யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணுறத உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி ஃபோன்பே யூஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பா.